பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிகாரமே நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன உகந்தது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தபடியாக திருமணம் ஆகலை, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து 30 வயசு, 32, 35 இப்படியெல்லாம் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க. இந்த திருமணம் ஆகாத ஆண் பெண் இருப்பாளரும் என்ன செய்யணும்? நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டோம், எங்களால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா கோயிலில் போய் நாங்கள் பூஜையும் பண்ணியிருக்கோம், பரிகாரம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த பரிகாரங்கள் பண்ணியும் எங்களுக்கு கை கூடலை அப்படிங்கும்போது நீங்கள் இதையும் செஞ்சுட்டு வாங்க. நான் ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். பெண் ஆண் இரண்டு பேருமே 7 மஞ்சப்பிள்ளையாரை பிடிங்க. ஃபஸ்ட்டு வந்து 7 பிள்ளையாரை பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மஞ்சள் தேவைப்படுதோ அந்த மஞ்சளை ஒரு வாழை இலையில் பரப்பிக்கோங்க, ஓகேங்களா? இந்த வாழை இலையில் பரப்பி அதில் யாருக்கு கல்யாணம் ஆகலை அவங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், அவங்க குலதெய்வத்தை உங்கள் கையால் எழுதுங்க, இல்லாட்டி அருகம்புல்லால் எழுதுங்க. எழுதி அந்த பிள்ளையாரை பன்னீரால் தெளித்து 7 பிள்ளையார் நீங்கள் பிடிங்க. 7 பிள்ளையார் தான் சப்த கன்னியர்கள். அப்போ இந்த 7 பிள்ளையாரே நீங்கள் பிடித்து அந்த தலைவாழை இலையில் பெண்ணாக இருந்தால் அரச நிலையில் வைங்க. நோட்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெண் வந்து கணவனுக்காக வேண்டா அப்படின்னா அரச மர இலையில் அந்த பிள்ளையாரை வைங்க. ஒரு ஆணாக இருந்து பெண்ணுக்காக வேண்டீங்க அப்படின்னா வெத்தலையில் வைங்க, மாற்றி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது 11 ஏலக்காயை கோத்து, உங்கள் கையால் 11 7 ஏலக்காயை கோத்து அந்த ஏலக்காயை ஒவ்வொரு பிள்ளையார் மேலேயும் மாலையாக போடுங்க. இந்த மாலையாக போட்டுட்டு முதல் நாள் 2 வாழைப்பூ, வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, வாழை மரத்துடைய வாழைப்பூ, அது என்ன பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வாழை மரம், செவ்வாழை, அது எதுவாக இருந்தாலும் 2 வாழைப்பூ. அப்போ 2 வாழைப்பூவை இந்த பிள்ளையார் பிடிச்சிருக்கு 2 பக்கமும் வச்சுக்கோங்க. விளக்கு ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் முன்பும், எப்படி சொன்னேன்னா, இப்போ ஆண்கள் வந்து வெத்தலையில் நீங்கள் விளக்கு போடுறீங்கன்னா அதே வெத்தலையில் தான் விளக்கும் போடணும், பிள்ளையாரும் வைக்கணும். பெண்கள் அரச மர இலையில் நீங்கள் வந்து பிள்ளையார் வச்சுருக்கீங்கன்னா அதே அரச மர இலையில் தான் நீங்கள் விளக்கும் போடணும். இப்போ இந்த 7 விளக்கு, 7 பிள்ளையார், உங்களுக்கு வாழை பூ, இதை வச்சு ஒரு மந்திரம் சொல்லுங்கள். என்ன மந்திரம்னா, நீங்கள் வந்து இதுக்கு பெரிய அளவுக்கெல்லாம் வந்து பாடுபடவே வேண்டாம், உங்கள் குலதெய்வத்தை சொல்லுங்கள். அடுத்தது முருகனை கூப்பிடுங்க. குலதெய்வம் உங்கள் முருகன், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம். இந்த 3 பேத்தியுடைய பெயரையும் நீங்கள் ஒரு 11 முறை சொல்லிட்டு அந்த நாள் உள்ள பிரேயரை முடிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய அமைப்பு. அடுத்த நாள் ஒரு பிள்ளையாரை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க, ஒரு பிள்ளையாரு ஒரு விளக்கு. இந்த ரெண்டையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பிள்ளையாரை அந்த அரச நிலை மேலேயே வைத்து அந்த ஏலக்காய் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையாரை நல்லா கரைச்சி, ஒரு பக்கெட், ஒரு கப்போ ஒரு பக்கெட் தண்ணியிலோ கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு நீங்கள் குளிக்க போகிறீங்க இல்லையா, இந்த குளிக்க போகும்போது அந்த கரைச்சி அந்த மஞ்சள் தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அடுத்தபடியாக நீங்கள் நல்ல தண்ணியை ஊற்றி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதான்? முதல்ல 7 பிள்ளையாரை பிடிக்கணும், 7 ஏலக்காவை அது மேலே போடணும், 7 விளக்கு, அந்த விளக்கும் வந்து அரச நிலையில் இருக்கணும், ஆண்கள் வந்து வெத்தலையில் இருக்கணும். அப்போ இந்த அரச நிலை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையாரை எடுக்கணும், அந்த ஏலக்காய், எல்லா ஏலக்காய் நீங்கள் தான் சாப்பிடணும். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாவும் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த மஞ்சளை நீங்கள் தண்ணியில் நிறையா கரைச்சி அதை நீங்கள் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல தண்ணியும் ஊற்றிக்கலாம். அப்போ அந்த அரச இலையில் வச்சுருக்கீங்களா, அந்த அரச இலையை எடுத்து அந்த மஞ்சளோடைய, மஞ்சள் ஒட்டி இருக்கும் அந்த மஞ்சளோடைய காய வைத்து 7 நாட்கள் கழித்து காய வைத்து பொடி பண்ணிக்கோங்க. அதை வந்து அரச நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெத்தலையாக இருந்தாலும் பொடி பண்ணி அதை நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. தினமும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் அதை போட்டு குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு 10 மாத காலம் இதோடைய அமைப்பு, அதுக்குள்ளே உங்களுக்கு திருமண யோகம் வந்துடும். நோட் பண்ணியிருக்கீங்களா? திருமண யோகம், திருமண தடை, இதெல்லாமே உண்டாக திருமண தடை. நீங்க திருமண யோகம் உண்டாகும்.
ஓகே.